தகவல்கள். உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியை பிடிக்கிறார் முலாயம் சிங் யாதவ். பஞ்சாப் கோவா மாநிலங்களில் காங்கிரசுக்கு பின்னடைவு. தமிழக அரசின் அறிக்கைக்கு பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை. கூடங்குளம் போராட்டக்குழு முடிவு. புதிய குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். தகுதியற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளித்த விவகாரம். முன்னாள் மத்திய அமைச்சர் அன்புமணியை வழக்கு சிபிஐ தீவிரம். வணக்கம். விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி கட்சி ஆட்சி பொறுப்பேற்க உள்ளது. பகுஜன் சமாஜ்வாடி கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மாயாவதி இன்று மாலை ஆளுநரை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளிக்க உள்ளார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வருகிறது. இதில் உத்தரப்பிரதேசத்தில் முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாடி கட்சி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி முன்னணியில் உள்ளதால் அங்கு ஆட்சி பொறுப்பேற்க உள்ளது. இதையடுத்து தற்போதைய முதலமைச்சரும் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவருமான மாயாவதி தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநரை சந்தித்து கொடுக்க உள்ளார். இன்று பிற்பகல் நிலவரப்படி 192 இடங்களில் சமாஜ்வாடி கட்சி முன்னிலை பெற்றுள்ளது. 2வது இடத்தில் பகுஜன் சமாஜ் கட்சி உள்ளது. 3வது இடத்தை பிடிப்பதற்கு பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி தீவிரமாக போராடி வருகிறது. இதேபோல் பஞ்சாபில் பெரும்பான்மை வெற்றி பெறும் என்று எதிர்பார்க்கப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. அகாலிதளம் மற்றும் பாஜக கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் முன்னணியில் இருப்பதால் அங்கு இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல் கோவாவில் உள்ள மொத்தம் 40 தொகுதிகளில் பாஜக பெரும்பான்மை இடத்தை கைப்பற்றி ஆட்சி அமைக்க உள்ளது. இங்கும் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவே ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப் மற்றும் கோவா மாநிலங்களில் தோல்வியை சந்தித்துள்ள காங்கிரஸ் கட்சிக்கு மணிப்பூர் மாநிலம் சற்று ஆறுதலை கொடுத்துள்ளது. இங்கு காங்கிரஸ் கட்சி முன்னிலையில் இருப்பதால் ஆட்சி அமைக்கும் என்று தெரிகிறது. இதற்கிடையே உத்தரகாண்ட் மாநிலத்தில் பாஜக மற்றும் காங்கிரஸ் இடையே இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. கூடங்குளம் அணு உலை தொடர்பாக தமிழக அரசு எடுக்கும் முடிவை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூடங்குளம் போராட்டக்குழு தெரிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நேற்று நடைபெற்றது. அப்போது கூடங்குளம் அணுமின் நிலை விவகாரம் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பு குறித்து தமிழக அரசு நியமித்த நிபுணர் குழுவைச் சேர்ந்த இனியன் தலைமையிலான உறுப்பினர்கள் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் விரைவில் அறிவிப்பு வெளியிட தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் நேற்று நெல்லை மாவட்டம் இடிந்தகரையில் நடைபெற்ற போராட்டக் குழுவின் அவசர கூட்டத்தில் அதன் ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அப்போது தமிழக அரசு வெளியிட உள்ள அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு எடுக்கப்படும். குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலின் பதவிக்காலம் இந்த ஆண்டு முடிவடைவதையொட்டி புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவராக உள்ள பிரதீபா பாட்டீல் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரியின் பதவிக்காலம் இந்த ஆண்டு ஜூலை 25 தேதியுடன் முடிவடைகிறது. புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகளில் தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன்படி புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் ஜூன் 19 நடைபெறும் என்றும் அதற்கான அறிவிப்பு ஜூன் 16 வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு தற்போதைய குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்ட பின்னர் தேர்தல் நடவடிக்கைகளை தொடங்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. குடியரசுத் தலைவருக்கான தேர்தலில் ஜூன் 19 வாக்குப்பதிவும் வாக்கு எண்ணிக்கை 21 நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அடிப்படை தகுதியற்ற மருத்துவக் கல்லூரிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்ட விவகாரத்தில் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் இயங்கி வரும் மருத்துவக் கல்லூரி ஒன்று கடந்த 2008 தனது கல்லூரியில் 2வது மாணவர் சேர்க்கைக்கு இந்திய மருத்துவக் கழகம் அனுமதி அளிக்கவில்லை என்று கூறி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இந்திய மருத்துவக் கழகம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சகம் முறையாக ஆய்வு செய்து மாணவர்களை சேர்ப்பது குறித்த முடிவு எடுக்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்தது.
எனினும் இந்திய மருத்துவக் கழகம் நடத்திய ஆய்வில் இந்தூர் மருத்துவக் கல்லூரியில் முறையான பேராசிரியர்கள் இல்லாதது, மாணவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யாதது போன்ற ஏராளமான குறைபாடுகள் இருப்பதை சுட்டிக்காட்டியதோடு இரண்டாம் ஆண்டு மாணவர் சேர்க்கைக்கு மீண்டும் தடை விதித்தது. ஆனால் அப்போதைய மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி ராமதாசின் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் கல்லூரியில் அனைத்து வசதிகளும் முறையாக செய்யப்பட்டுள்ளது என்று கூறி மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி வழங்கியது. இதை எதிர்த்து போடப்பட்ட வழக்கில் விசாரணை நடத்தி வரும் சிபிஐ மாணவர்களின் எண்ணிக்கை, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவற்றிற்கு போலி ஆவணங்கள் தயார் செய்து அரசை ஏமாற்றியது கண்டுபிடித்தது. இதையடுத்து இந்த விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ள குற்றப்பத்திரிகையில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாசின் பெயரும் சேர்க்கப்பட உள்ளது. உத்தரப்பிரதேச தேர்தலில் ராகுல்காந்தியின் மந்திரம் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு உதவவில்லை. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பல முக்கிய வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் தோல்வியை சந்தித்துள்ளனர். உத்தரப்பிரதேச சட்டமன்றத்திற்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட முதலே காங்கிரஸ் கட்சி பொதுச்செயலாளர் ராகுல்காந்தி உத்தரப்பிரதேசத்தில் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். பல இடங்களில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மற்றும் பேரணியில் மாயாவதி, எல் கே அத்வானி மற்றும் முலாயம் சிங் ஆகியோரை தனது பிரச்சாரத்தின் போது ராகுல்காந்தி கடுமையாக விமர்சித்தார். பல கூட்டங்களிலும் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் உத்தரப்பிரதேசத்தை வளர்ச்சிப் பாதையில் எடுத்துச் செல்வோம் என்று முழங்கி அவரது முழக்கம் விழலுக்கு இறைத்த நீராக மாறிவிட்டது. முலாயம் சிங் யாதவின் சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இந்த தேர்தலில் ஏற்பட்ட தோல்வி காங்கிரஸ் மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் பல இடங்களில் காங்கிரஸ் அடைந்த தோல்வி நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்றும், குறிப்பாக வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இது எதிரொலிக்கக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் தீவிரமடைந்ததையடுத்து எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு எழுந்துள்ளது. நாமக்கல்லில் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்களின் அவசர கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் எல்பிஜி டேங்கர் லாரிகளுக்கு வாடகை கட்டணமாக கிலோமீட்டர் ஒன்றிற்கு 2.50 ரூபாய் வழங்கப்படும் என்ற எண்ணெய் நிறுவனங்களின் முடிவு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இது தொடர்பாக டேங்கர் லாரி சங்க உறுப்பினர்களிடம் கருத்து கேட்கப்பட்டது. அப்போது 560 புதிய டேங்கர் லாரிகளுக்கு அனுமதி அளிக்க வேண்டும், வாடகை கட்டண ஒப்பந்தத்தை புதுப்பித்து சமவெளி பகுதிகளுக்கு 2.80 ரூபாய்களும், மலைப்பகுதியில் செல்லும் வாகனங்களுக்கு 2.90 ரூபாய்களும் எண்ணெய் நிறுவனங்கள் வழங்கும் வரை வேலைநிறுத்தத்தை தொடரப்போவதாக முடிவு எடுத்துள்ளனர். இதனால் 50,000 டன் எரிவாயு கொண்டுவரும் பணி பாதிக்கப்பட்டுள்ளது. எரிவாயு நிரப்பும் தொழிற்சாலைகளில் தற்போதுள்ள கொள்ளளவு அடுத்த சில தினங்களுக்கு மட்டுமே இருக்கும் என்பதால் அவை மூடப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் எரிவாயு சிலிண்டர்கள் எடுத்து செல்லும் லாரிகள் ஓடாததால் சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே வீடுகளுக்கு 2 சிலிண்டர்கள் வழங்கப்படுவதை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இந்த வேலைநிறுத்தத்தால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். தமிழக மீனவர்களை சுட்டுக் கொன்ற 2 இத்தாலிய கப்பல் அதிகாரிகளின் சிறைக்காவலை மேலும் 2 வாரத்திற்கு நீட்டித்து கொல்லம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் இருவரை இத்தாலிய வர்த்தக கப்பல் அதிகாரிகள் சுட்டுக் கொன்றனர். இது தொடர்பாக 2 இத்தாலிய அதிகாரிகளும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு விசாரணை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக இரு நாடுகளுக்கும் இடையே மாறுபட்ட கருத்துக்கள் நிலவி வரும் வேளையில் நேற்று கொல்லம் நீதிமன்றத்தில் இத்தாலிய இருவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்து வரும் நீதிபதி 2 அதிகாரிகளின் காவலையும் மேலும் 2 வாரத்திற்கு நீட்டித்து உத்தரவு பிறப்பித்தார். அப்போது சிறையில் தங்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று நீதிபதியிடம் இத்தாலிய அதிகாரிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்ததையடுத்து அவர்கள் திருவனந்தபுரம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர்.